ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெக்டிக்காக ஹரிபிரியாக வந்து இருப்போம். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் விடுற வரைக்கும் எனக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து குழந்தைங்களும் நான் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா குக்கிங்கும் நான் வந்து மார்னிங்கே வந்து முடிச்சிடணும். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணுறது தான். ஏன்னா வந்து நைட்டே நான் அதை வந்து ரெடி பண்ணாதான் காலையில் அவங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ நான் வந்து எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா இது தான் என்னோடய ரொட்டீன். நைட் வந்து இதை நான் பண்ணிடுவேன். ஸோ சில டைம் பார்த்திங்கன்னா ஷாப்பில் கொடுத்து அயன் பண்ணிடுவேன், சில டைம் வந்து நானே வந்து அயன் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அப்போது வந்து சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மழையாக இருந்ததுனால என்னால் வந்து அன்றைக்கி வெளியில் கொடுக்க முடியல. ஸோ இப்படி தான் என்னோடய சண்டே நைட் வந்திருக்கும். மார்னிங் பார்த்திங்கன்னா 6:00 நான் வந்து எழுந்துச்சாச்சு. இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பூரி தான் நான் வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து குருமா மாதிரி வந்து குருமா ரைஸை வந்து கொடுத்து அனுப்பலாம். அதுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்தா மாதிரி இருக்கும். அதே பார்த்திங்கன்னா லஞ்சுக்கும் தான் நான் வந்து குருமா சாதம் மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ குருமாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் அதுவும் கூட. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மார்னிங்கே நான் வந்து நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய கொண்டக்கடலை அது வந்து நான் ஊற வச்சிட்டேன். ஸோ காய் எல்லாமே அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தாளிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணுற அந்த ஆனியன் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம வந்து கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் போட்டு வச்சோன்னா அது ரொம்ப நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நம்ம சைட்லேயே ஒரு கவர் வச்சு நம்ம கையோட கை அதை நம்ம வந்து ஒரு கவரில் வந்து போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நான் வந்து தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வெங்காயமாக ஒரு 3 வெங்காயத்தையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குருமாலாம் நமக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து டிஃபனுக்கும் நம்ம வந்து அதை வந்து சைடிஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து கேரட், பீன்ஸு, நமக்கு என்னென்ன காய் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்கடி நம்ம போய் எடுத்துகிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து ஒரே டைமாக எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுதான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஒரே டைம் நான் வந்து எடுத்து வச்சிருவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ இந்த டைமில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை சென்னா மசாலா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து சாதத்துக்கும் லஞ்சுக்கும் நான் வந்து சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 சின்ன சின்ன தக்காளியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து செய்யறதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 ஹவர்லேயே நம்மளோட குக்கிங் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம். நம்ம ஒன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன வந்து லஞ்சுக்கு வந்து கொடுக்க போகிறோன்றத நம்ம பிஃபோர் டேவே வந்து பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மண்டே எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஹரிபரியாக கிளம்புறத விட பிஃபோராக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மெனுவும் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கொண்டக்கடலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கேப்சிகம், காலிஃப்ளவர் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதை தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த கொண்டக்கடலைலாம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஹெல்த்தியாக வந்து இருப்பாங்க.
ஸோ நம்ம என்ன மெனு வந்து பிளான் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து குக்கிங்கும் நம்ம சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் வாட்டர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஊற்றி நம்ம வந்து காய் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சாதா தண்ணி ஊற்றுறதை விட இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து குக் ஆகிடும், டைமும் நமக்கு வந்து சேவ் ஆகும். ஒரு 5 விசில் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 விசில் வச்சாலே நமக்கு வந்து குயிக்காக வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 4 கேஷ்யூநட்ஸ் போட்டு நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ அதுதான் நான் வந்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ண போகிறேன். அது ஊற்றினாதான் நமக்கு வந்து குருமா வந்து திக்னஸ் வந்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ்யூநட்ஸ்க்கு பதிலாக முந்திரி பருப்புக்கு பதிலாக நம்ம வந்து கசகசா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இருந்தால் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து பூரி எல்லாமே நான் வந்து தட்டி வச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் நம்மளோட குருமாவும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து போட்டு கிளறிட போகிறேன். ஸோ காய் எல்லாமே நிறைய இருக்க மாதிரி நான் வந்து ஊற்றி நான் வந்து கிளறிட போகிறேன். ஸோ காரம் இல்லாமல் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ காய் நிறைய இருக்க மாதிரி போட்டுட்டு நான் வந்து கலந்துக்கிட்டேன். நான் வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் ஒன்ஸ் லஞ்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா நான் வந்து 1.5 ஹவர்ஸ் தான் என்னோடய டைம், குக்கிங் டைம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 7:30 மேலே அவங்கள வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு வந்து 1 ஹவர் போயிடும். 8:30 வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ சைட் டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை வந்து பொரியல் மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். லைட்டாக வந்து மிளகுத்தூள், அதுக்கப்புறம் சால்ட் போட்டு இந்த பக்கம் வந்து பூரியும் நான் வந்து சுட்டுட்ருக்கேன். ஸோ நான் மாவு பிசையும் போது எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை, வெறும் சுடு தண்ணி சால்ட் போட்டு தான் நான் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து நான் மைதாவில் தான் நான் வந்து பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து மைதாவில் வந்து பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் வந்து பூரி எல்லாமே செய்வேன். பப்புக்கு வந்து பரோட்டானா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அவருக்கு வந்து இந்த மைதாவில் நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான், நான் இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து குயிக்காக நாங்களும் வந்து ரெடி பண்ணணும். நான் இது தான் வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் மெனுவும் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து அதையும் வந்து பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் எங்களோட மண்டே வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.